வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 4 நாட்களாக புதுச்சேரி கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்ட நிலையில் தற்போது குறைந்துள்ளது. மேலும் அங்கு தரைக்காற்று வீசி வருகிறது. அலை அடியில் வந்து அடியில் புயல் கரகட சொங்க கடல் வந்து அமைதியாகிடுச்சு. இந்த புயல் எடுக்காது, அது பீச்சில் வர ஜந்தையும் மறுபடியும் வெளியாகிறாங்க. இங்கே உள்ள நல்லா கடல் சீச்சு. நாளைக்கு நாங்கள் மீன் ஒரு கடலில் போட்டு நாளைக்கு மீன் வாழைக்கு போவோம், வாழைக்கு போவோம். இது போல் அதாவது முன்னாள் நாளாக மீன் கடல் வந்து அலை அதிகமாக இருந்துச்சு. அப்போ என்ன இப்போ புயல் நாங்கள் வரும்னு பார்த்தோம், அது வரல. அது அமைதியாகிடுச்சு. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். கட நிலவரம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது காரைக்கால் மற்றும் சென்னை அருகே வந்து கரையை கடக்கும் என்றும், அது வந்து புதுச்சேரிக்கு அருகே வந்து கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வந்து அதிக மழை பெய்யக்கூடும் என்றும், இதனால் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாகவே அதிக கடல் சீற்றமானது காணப்பட்டு கொந்தளிப்புடன் இருந்தது. தற்போது அந்த கடல் சீற்றம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. ஆனால் குறைந்திருந்தாலும் தரைக்காற்றானது புதுச்சேரி முழுவதுமே வீசி வருவதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடாது, பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்று ஏற்கனவே வந்து புதுச்சேரி காவல்துறை மற்றும் முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையிலும் வந்து புதுச்சேரி கடற்கரைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். இவர்களை காவல்துறையினர் தடுத்து அவர் வந்து அப்புறப்படுத்தும் முயற்சியும் ஈடுபட்டிருந்தாலும், ஆனால் காவல்துறை சொல்லுக்கு மீறி அவர்கள் வந்து கடற்கரையை அழகை வந்து ரசிப்பதற்கும் இந்த கடல் சீற்றத்தை பார்ப்பதற்கும் வருகை தந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் இன்றும் நாளையும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்த கூறப்பட்ட வந்த நிலையில வந்து கடந்த 4 நாட்களாகவே கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது வந்து கடல் சீற்றம் குறைந்தே காணப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ராக் பீச் எனக்கூடிய நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையிலும் அதே போல மெரினா கடற்கரை உள்பட 10க்கும் மேற்பட்ட தனியார் வசம் உள்ள இருக்கக்கூடிய கடற்பகுதியில் வந்து பொதுமக்களை அனுமதிக்காமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் மிகுந்த சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய படகு குழாம், சுண்ணாம்பாறு படகு குழாம் என்று சொல்லக்கூடிய அந்த படகு குழாமும் தற்பொழுது இந்த மூடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி மூடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இந்த மழை எச்சரிக்கை காரணமாக அரசு அனைத்து துறை இயந்திரங்களும் முடுக்கி விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாகவே மேகமூட்டத்துடன் இருந்த நிலையிலும் அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் வெயில் வந்து தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. கடல் சீற்றமும் குறைந்திருக்கிறது. ஆனால் இது வந்து புதுச்சேரியில் வந்து மதியத்திற்கு மேல் எந்த நிலைமை இருக்கும் என்பது குறித்து போக போகத்தான் தெரிய வரும். ஆனால் புதுச்சேரியில் இந்த பெருமளவில் பாதிப்பு இதுவரை இல்லாத சூழல் தான் காணப்படுகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.